வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் இன்றைய வாழ்க்கை மலர். இயற்கையிலேயே தியாகிகள். நம் நாட்டின் பண்பாட்டின்படி பார்த்தால் பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் கணவன் வீட்டுக்கு வரும்போதே தாய் தந்தை பிறந்த வீட்டு சூழ்நிலை எல்லாவற்றையும் துறந்துவிட்டுதான் வருகின்றார்கள். திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே துறந்து வரக்கூடிய ஒரு இயல்பு அவர்களுக்கு வந்துவிடுகிறது. அந்த அளவுக்கு துறந்த பிறகு இங்கே அன்பை நாடி வந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம். சேர்ந்த இடத்திலே இந்த ஒரு பெரிய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டியது ஆண் மக்களுடைய கடமையாகும். சாதாரணமாக ஒரு மனைவி என்ற மதிப்பில் மாத்திரம் வேண்டியது அன்று. பெண்மை என்ற மதிப்பிலே, தாய்மை என்ற மதிப்பிலே எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பை போல நம் வீட்டுக்கு வந்த பெண்ணிற்கு கூட அந்த மதிப்பு உண்டு என்று பார்த்து நடந்து கொள்ளலாம் அல்லவா? எல்லாம் சரியாக பார்க்கும்போது சாதாரணமாக ஆணுக்கு ஆண் என்ற நட்பிலே ஒரு எல்லை வரையில்தான் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவிலே இருக்கக்கூடிய இந்த பண்பாடு, தியாகம், இதை சரியாக உணர்ந்து நடப்பீர்களேயானால் அதைவிட ஒரு பெரிய இன்பம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. அதை நல்ல முறையில் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாழ்த்தி வாழ்த்தி அந்த வாழ்த்திலே வளம் காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதக்கணி யோக வித்யாலயாவின் யூடியூப் சேனலில் இணைந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும்.